ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கவாசாகி நிஞ்சா z900 அந்த பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் இதை கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ இந்த பைக் மோடு எப்படி கொண்டு வருதுன்னு தான் கேட்டிருந்தீங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்களும் இந்த மோடு கொண்டு வந்துடலாம், சரிங்களா? முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்டு கொடுத்துருக்கேன். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் அந்த பாஸ்வேர்டு எங்கே இருக்குன்னு தெரியும். நீங்கள் போட முடியும், சரிங்களா? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருப்போம், அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த ப்ளூ கலர் பாக்ஸ் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆனது ஓப்பன் ஃபைல் கொடுங்க. நம்ம அந்த ஃபைல் டவுன்லோட் பண்ணதான் ஜெட்டச்சருக்குள்ளே போங்க. ஜெட்டச்சர் இல்லைனா ப்ளே ஸ்டோரில் இருக்கோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஜெட்டச்சருக்குள்ளே நம்ம போனோன்னே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைலை பாருங்கள். ஃபைலை பார்த்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணோடனே எக்ஸ்ட்ரா டேர்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கொடுத்துருப்போம், அந்த பாஸ்வேர்டு போடணும். நம்ம அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு செகண்ட் தான் கொடுத்துருப்போம், ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அந்த பாஸ்வேர்டு போடணும்னு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராட்டிங் ஆயிரும். சக்ஸஸ்ஃபுல்னு வந்துன்னு அந்த ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஃபைலை கிளிக் பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா காம் டாட் ராக் ஸ்டார் இருக்கும், அது லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா கட்டு கேட்கும், கட்டு கொடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டு கொடுத்துட்டு அப்புறம் வந்து இது விட்டு கொஞ்சம் வெளியே வாங்க. வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டுன்னு இருக்கும், அந்த ஆண்ட்ராய்டு கிளிக் பண்ணுங்கள், சரிங்களா? ஆண்ட்ராய்டு கிளிக் பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா இருக்கும், அந்த டேட்டா கிளிக் பண்ணி உள்ளே போய் பேஸ்ட் பண்ணுங்கள். அந்த பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீழே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பச்சை கலரில் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணாலும் பேஸ்ட் ஆகும், சரிங்களா? பேஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரைட் இந்த மேலே ஒரு பாக்ஸ் மாதிரி போடுங்க, அப்ளை டு ஆல் ஃபைல் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி அதை ரீப்ளேஸ் கொடுங்க. அப்படி கேட்கல அந்த டிக்னா சரி ரீப்ளேஸ் அப்படி ஸ்டார்ட்டாக கொடுத்துருங்க, சரிங்களா? ஸ்டார்ட்டாக கொடுத்தனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல நார்மலாக ஜிடி கேம் ஓப்பன் பண்ணுங்கள், சரிங்களா? அந்த ஜிடி கேம் உள்ள வந்தோடனே நியூ கேம் ஸ்டார்ட் கேம்னு இருக்கும், சரி ஸ்டார்ட் கேம் நியூ கேம்னு இருக்கும், அது வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள், சரிங்களா? கிளிக் பண்ணோடனே இது சீட்ஸ் போகிற உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஏன்னா நம்ம சீட்ஸ் எப்படி போகணும் நான் சொல்லி தந்திருக்கேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போட்டிருக்கோம், மறக்காமல் போய் பாருங்கள், சரிங்களா? நம்ம பாருங்கள், இப்போ நான் அந்த பைக் மோடு எப்படி நாங்கள் போகிறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன், சரிங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கேம் உள்ள வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமில் வந்து ஒரு இது மாதிரி வரும் விளம்ப அவங்களோட என்ட்ரன்ஸ் வீடியோ, அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம், சரிங்களா? ஸ்கிப் பண்ணியாச்சு. இப்போ வாங்க நம்ம போய் அந்த மோடு போட்டு பார்க்கலாம், சரிங்களா? எப்படி போகிறது நான் சொல்லித்தரேன். இப்போ நான் வந்து வெளியே வந்துட்டேன். வெளியே வந்துட்டே பாருங்கள், இப்போ வந்து மேலேருந்து அப்படி இழுத்து விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் ரைட் அப் டவுன் லெஃப்ட்னு இருக்கும், அதில் ரைட் கிளிக் பண்ணணும், வீக்கிள்ஸ் போன்னு இருக்கும், அதில் வந்து கிளிக் பண்ணுங்கள். பைக்னு இருக்கும், பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா FCR 900 இருக்குது, பார்த்தீங்களா? அது கிளிக் பண்ணி அதில் டிக் கொடுத்தீங்கன்னா நம்ம பைக் வந்தாச்சுங்க. நம்ம கவாசாகி நிஞ்சா z900 ஓகேவா வந்துருச்சு. சரி, மறக்காமல் நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆளில் படாமல் இருக்கீங்க, மறக்காமல் ஆளில் போட்டுக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் தான் ஓடிட்டுருக்கோம், மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணால் தான் உங்களால் வந்து போட்டு நீங்கள் அந்த மோடு வந்து பார்த்தீங்கன்னா கேம்குள்ளே கொண்டு வர முடியும், இல்லைனா எதுவுமே பண்ண முடியாது. மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் மோடு ஏதோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த பைக் மோடு இருந்தாலும் சரி, எந்த மோடு வேணும்னாலும் சொல்லுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம போட்டுடலாம் வீடியோ, சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மோடு வந்து போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் நம்ம செட் பண்ணி வச்சிருக்கேன், என்னென்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று பாஸ்வேர்டு, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் வந்து ஹாலில் போட்டுக்கிற மாதிரி நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் அதை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த மோடு எடுக்கும், சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ப்ரோ எனக்கு எடுத்துருக்கு ஒர்க்கிங்னு சொல்லியிருக்கீங்க, ஏன்னா அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் வந்து ஹாலில் போட்டிருப்பாங்க. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ஹாலில் போட்டுக்கோங்க, கண்டிப்பாக அந்த மோடு எடுக்கும். அப்புறம் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் வந்து ப்ரோ எனக்கு மோடு எடுக்கல மோடு எடுக்கலன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல்.